ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்ல போகிறது என்னென்னா, வேறு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஃபோன்பே இந்த சாஃப்ட்வேர் மூலம் மட்டும் தான். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த டைசன் ஆப்ஸ் மாதிரி தான். டைசன் ஆப்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் இந்த ஃபோன்பேயில் வந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குது. டைசன் ஆப்ஸ் மாதிரி தான், சேம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் கிட்டத்தட்ட இதில் வந்து எல்லாமே இருக்கும், உங்கள் ரீசார்ஜ் எல்லாமே இருக்கும். தென் இதில் உங்களுக்கு ஆஃபரும் நிறைய கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? பார்த்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஆஃபர் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி என்னென்ன ஆஃபர்னு சொல்ல முடிச்சு நம்ம பார்த்துக்கிட்டேன். இப்போ டோர் ஆஃபர், தென் வியூ ஆஃபர்ஸ், இதில் வந்து எங்களுக்கு எல்லா ஆஃபர்ஸும் இதுலேயும் வரும். பார்த்துருங்க, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும், அஞ்சாவது ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் 100 ரூபா, அஞ்சாவது ட்ரான்ஸ்லேஷன் தான் 50 ரூபா வரும். தென் அது ரெஃபர் மூலம் மட்டும் உள்ளது. தென் அது ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் மூலம் மட்டும் வரும். அதுக்கப்புறம் ரெஃபர் மூலம் மட்டும் இருக்குது. இதேமாரி ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கீழே பாருங்கள், மொபைல் ரீசார்ஜ் ஆஃபர் இருக்குது, எலக்ட்ரிக் பில் கட்ட முடிச்சுலையும் ஆஃபர் இருக்குது. இதேமாரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆஃபர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தென் இதில் நான் என்ன ஒன்று சொல்லிடுறேன், பேக் பேக் வரேன். ஸோ ஓகே, நான் அதுக்குள்ளே ப்ரூஃபும் காணிக்கிறேன். நான் இப்போ கொஞ்சம் மட்டும் தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் அதுக்குள்ளே ப்ரூஃபை நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க, ரெண்டாவது ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. முக்கியம் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதில் காணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் ட்ரான்ஸ்லேஷன் அந்த ஆப்ஷனுக்குள்ளே நான் போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மினிமம் வந்து, அதாவது இந்த வால்ட் ஐடியை பொறுத்தவரைக்கும், ஃபோன்பே பொறுத்தவரைக்கும் மினிமம் 100 ரூபா இந்த வால்ட் ஐடி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த மினிமம் 100 போக பேலன்ஸ் எவ்வளோ ரூபா வந்தாலும் சரி தான், ஓகேவா? பேலன்ஸ் எவ்வளோ ரூபா வந்தாலும் சரி தான் நீங்கள் உங்கள் பேங்குக்கு விட்ரா பண்ணிக்கிடலாம். ஸோ அதேமாரி தான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒருத்தங்களுக்கு பே பண்ணேன். ஸோ அது மூலமாக எந்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா 50%, நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 ரூபா கொடுத்ததுனால எனக்கு ஒரு 50 பைசா தந்திருக்காங்க. அது கேஷ்பேக் தான், அது நீங்கள் பார்த்துருக்கோம், கேஷ்பேக் ஃப்ரம் ஃபோன்பேயும் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து நான் திருப்பி இன்னொருத்தங்க வந்து 1 ரூபா கொடுத்துருந்தேன், சாரி, இன்னொருத்தங்களுக்கு என்னுடைய ரெஃபரல் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு 1 ரூபா தந்திருந்தாங்க, ஓகேவா? அவங்க எனக்கு 1 ரூபா தரும்போது வந்து எனக்கு வந்து 100 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. அந்த 100 ரூபா கிரெடிட் ஆயிடுச்சு. தென் அது போக நான் அந்த 100 ரூபா வந்து நான் எடுத்து பார்த்தேன், நான் வட்டு வரல எனக்கு. ஏன்னா அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், மெயின் பேலன்ஸ், அதாவது நம்ம இந்த வால்ட் அடியை பொறுத்த வரைக்கும் மை பேலன்ஸுக்குள்ளே போகிறேன் பார்த்துங்க, இதில் 50 ரூபா இருக்குது பார்த்திங்களா, 50 ரூபா 50 பைசா இருக்குது. இதில் வந்து 100 ரூபா இருக்கணும், மினிமம் வந்து 100 ரூபா இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து விட்ரா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெஃபருக்கு வந்து ஒரு ஆள் ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபா அப்படி வச்சு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த அமௌண்ட், இந்த வால்ட் ஐடியை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது டாப் அப் இருக்குது, நான் டாப் அப் வந்து 100 ரூபா பண்ணேன். ஸோ அதுக்கும் எனக்கு கேஷ் கிடச்சிருக்கு. மொபைல் ரீசார்ஜ் 100 ரூபீஸ் வந்து கேஷ்பேக் ஃப்ரம் 50 ரூபீஸ், அந்த 50 ரூபீஸ் தான் நீங்கள் பார்த்தது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் என்னோடய பேங்க் மூலமாக நான் 100 ரூபா எடுத்திருக்கேன், 100 ரூபா போட்டுட்டு திருப்பி நான் 100 ரூபா எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இதில் நஷ்டம் கிடையாது, கரெக்டாக 150 ரூபா எனக்கு லாபமாக நான் நடச்சிருக்கேன். அதாவது ஜஸ்ட் 5 செகண்டில் நான் 150 ரூபா நான் லாபம் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கீழே ஆளுக்கள் வர ஃபஸ்ட் லெவல் இன்கம் மாதிரி தான் இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தென்னா உங்களுக்கு கீழே ஆள் வர வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் எனக்கு கீழே நீங்கள் வரீன்னு வச்சுங்களேன், 1 ரூபா உங்களுக்கு யாருக்கு பே பண்ணணும் இல்லையா? நீங்கள் என்னோட மொபைல் நம்பர் இருக்கும், என்னோடய மொபைல் நம்பர் நீங்கள் எனக்கு பே பண்ணிடுங்க, ஓகேவா? எனக்கு நீங்கள் 1 ரூபா பே பண்ணுங்கள், அந்த 1 ரூபா எனக்கு வேணால் நான் திருப்பி உங்களுக்கு பே பண்ணிடுவேன். தென் நான் என்னோட சொல்லிட்டு, நீங்கள் 1 ரூபா பே பண்ணால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்களோ அதுக்கும் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது, அதை நல்லா யோசித்துருங்க. நீங்கள் கால் நீங்கள் இது பண்ணுறது முன்னாடி, எனக்கு ஷேர் பண்ணுற முன்னாடி, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க, நான் ஓகே சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக நீங்கள் இது பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் வந்து எனக்கு எப்படி வரும்னு தெரியாது, எந்த மாதிரி மெத்தடில் இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால நான் சொல்லியிருக்கேன், மொபைல் நம்பர் மூலமாகவும் நம்ம ட்ராக்கிங் பண்ணலாம், ஆனால் சில இதில் வந்து மொபைல் நம்பர் கிடையாது. அதனால நான் சொல்லிட்டேன், அதுக்கு நான் ப்ரூஃபாக நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டுக்குள்ளே போகிறேன்.
இதில் வந்து பாதிவர் வந்து மொபைலில் வந்து வச்சுருக்காங்க, ஆனால் வந்து எல்லாருமே வைக்கலன்னு சொல்லி தான் காணிக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து அதை இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, ஸோ ஒருவேளை என்ன காணிக்காமல் இருக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. நான் அது வேறு விதமான உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ 100 ரூபா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 ரூபா வரும். ஸோ அதுவும் இல்லாமல் 50 ரூபா வருதும் இல்லாமல் தென் அந்த 100 ரூபா நான் உங்களுக்கு தந்துடுவேன், உங்கள் 50 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு திருப்பி. அதுவும் இல்லாமல் நீங்கள் என்னோடய மொபைல் நம்பருக்கே நீங்கள் ஒரு 100 ரூபா ஏசி பண்ணி விட்டுருந்தனா, மொபைல் நம்பருக்கு 100 ரூபா பண்ணி விட்டாலும் உங்களுக்கு 50 ரூபா கேஷ் வரும். அது யாருக்கு வேணாலும் சரி தான், நீங்கள் யாருக்காக கேஷ் பண்ணும் இது பண்ணணும்னு சொல்லி எனக்குன்னு இல்லை, யாருக்கு வேணாலும் நீங்கள் 100 ரூபா ஈஸி பண்ணி விடுங்க, உங்கள் 50 ரூபா கேஷ் வந்துடும். நீங்கள் 50 ரூபா ஈஸி பண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? தென் அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஆப்ஷன்னு சொல்லிக்கிட்டேன், உங்கள் கீழே ரெஃபர் வரும்போதுல 1 ரூபா இப்போ நீங்கள் 100 ரூபா சம்பாதிச்சிட்டிங்க, தென் உங்கள் கீழே ரெஃபரல் இருப்பாங்க, அவங்க வந்து 1 ரூபா யாருக்காக ஈஸி பண்ணும்போதுல வந்து அவங்களுக்கு 100 ரூபா வந்து உங்களுக்கு வந்துடும், 200 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ரெஃபரல்ஸ் போக 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 அமௌண்ட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் லெவல் ரெஃபரல்ஸ்லேயே நம்மளுக்கு 200 ரூபா கட்டு நம்ம சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்துட்டீங்களா ஒரு 200 ரூபா சம்பாதிக்க முடியும், உங்கள் கீழே ஆள் வராங்களா அவங்க அந்த மாதிரி அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது வந்து நல்லா மெச்சூர்டான ஜாப் மாதிரி தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இது மூலமாகவே நம்ம நல்லா ஏர்ன் பண்ணிடலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இனி நம்ம விட்ரா அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறேன், வாலெட் பேலன்ஸ் நான் கொடுக்குறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாலெட் பேலன்ஸ் டாப் அப் இருக்குது. டாப் அப்னால் என்னோடய பேங்க்கையும் நான் டாப் அப் பண்ணுற மாரி, விட்ரா மீன்ஸ்னா டாப் அப்னா நம்ம இந்த வால்ட் ஐடி டாப் அப் பண்ணுற மாரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? விட்ரானா நான் வந்து இந்த இதுக்கு எடுக்கிற மாரி அவங்க சொல்கிறாங்க, அதாவது நம்ம பேங்க்குக்கு நம்ம விட்ரா எடுக்கிற மாரி அவங்க சொல்கிறாங்க. பெரு அதாவது மேக்ஸிமம் வந்து 5000 ரூபா மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் இதில், எவ்வளோ அப்போ அதில் 5000 ரூபா சொல்கிறாங்க. அப்போ நம்ம எவ்வளோத்துக்கு இதில் நம்ம ஏர்ன் பண்ணிடலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதுலேருந்து நல்லா ஏர்ன் பண்ணிடலாம் அந்த மாதிரி மெத்தட்ல தான் இவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நோ வாலெட் பேலன்ஸ், அதாவது மினிமம் அமௌண்ட்டு 100 ரூபா இருக்கிறோம், இல்லைன்னா 100க்கு மேலே கன்ஃபார்ம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? 100 ரூபா அது வந்து இந்த பெயின் பேலன்ஸில் இருக்கட்டும், தென் அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் விட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு முழு பொறுப்பு உண்டு. ஸோ அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய ஜாப்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நான் இந்த இதோட இந்த டிஸ்கிரிப்ஷனோட அதாவது இந்த ஆப்ஸோட லிங்கை நான் என்னோடய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், ஸோ நீங்கள் அது மூலமாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ரெண்டாவது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்கள் ஏதாவது தங்கள் தகவல் இருந்தாலும் இது பண்ணிக்கலாம், நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக சேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களை இதில் கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து நான் இது ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஃபஸ்ட் டைம் ஜெட் 5 செகண்டில் எனக்கு வந்து இது அமௌண்ட் இவ்வளோ கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ வந்து நானும் இதில் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன், ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க, மிஸ் பண்ணிடுறீங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடுறீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.